இன்னைக்கு வந்து சர்க்கார் படத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தையும் கொச்சைப்படுத்தி அவர்களுக்கு வழங்கப்பட்ட இலவசங்களை கேவலம் என்று படம் எடுத்து இதை வந்து எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்திய சன் டிவி பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் அவர்களையும் அந்த படத்தில் நடித்த முதன்மை வேடதாரியான நடிகர் விஜய் அவர்களையும் அந்த படத்தை எடுத்த ஏஆர் முருகதாஸ் அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் காவல்துறை ஆணையர் அவர்களிடத்தில் மனு கொடுத்தோம். அந்த மனு மீது இன்னும் நடவடிக்கை எடுக்காததால் இன்னைக்கு நாங்கள் கண்டன தீர்மானம் நிறைவேற்றி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய என்ற நோக்கமே எங்களுக்கு வந்து நேரத்தை வீணடிப்பது என்பது அல்ல. அதே நேரத்தில் இதை வந்து அரசியலுக்காக நாங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வோம் என்பதும் பொருள் அல்ல. உண்மையான விளிம்பு நிலை மக்களுக்கு சேர வேண்டிய இந்த இலவசங்கள் கொச்சைப்படுத்தியது தான் இதன் முதல் காரணமே. இரண்டாவது காரணம் வந்து இடஒதுக்கீட்டை வந்து இவர்கள் வந்து எதிர்க்கிறார்கள். இவர்கள் இடஒதுக்கீட்டை எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன? இடஒதுக்கீடு யாருக்கு வழங்கப்பட்டது? தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் அரசியலுக்கு, தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் வந்து அரசாங்க வேலைக்கு வந்து விட்டார்கள் என்று கூறி கொச்சைப்படுத்தி அந்த மக்களை ரொம்ப கேவலப்படுத்தி படம் எடுத்திருக்கிறார் இந்த ஏஆர் முருகதாஸ் என்பவர். அவர் மீது வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் அவரை விட்டு வைத்திருக்கிறார்கள் எதற்காக என்பது தான் புரியவில்லை. இதில் பெரிய அரசியல் இருக்கிறது என்பதாக நான் நினைக்கின்றேன். இது பிஜேபி இந்துத்துவ கொள்கைகளை வலியுறுத்தி தான் இவர்கள், பிஜேபிக்கு ஆதரவாகத்தான் இவர்கள் இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த படத்தை உடனே தடை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அதே நேரத்தில் இலவசங்கள் என்பது இலவசங்கள் அல்ல, அது திட்டம். இது அடித்தட்டு மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட, அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஒரு நல உதவி திட்டம். இந்த நல உதவி திட்டத்தை கொச்சைப்படுத்துவது தவறு. அதற்காக நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவித்தோம். அதே நேரத்தில் இங்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு வந்து அடிப்படை உரிமை என்பதை இதை வந்து இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம். இதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் பகுத்தறிவு இனமான எங்கள் பெரியார் அவர்களும் இந்த விஷயத்தை தான் சொல்லி அறிவுறுத்தி மக்களுக்கு இந்த உரிமைகளை பெற்றுத்தந்து சென்றார். இதையும் வந்து கொச்சைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே கலைஞரை கொச்சைப்படுத்தியிருக்கிறாங்க, அது அவர்களுக்கு தெரியவில்லை. ஜெயலலிதாவை, புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை மட்டும் கொச்சைப்படுத்தியதாக நினைத்து கொண்டு இன்றைக்கி அதிமுக ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறது. தியேட்டர்களே வந்து ஏதோ அந்த பேனர்களை கிழிச்சு ஏதோ பண்ணிட்டாங்க. ஆனால் இதை முக்கியமாக செய்ய வேண்டியது திமுக. ஆனால் எதற்காக திமுக செய்யவில்லை என்பது தான் எங்களுக்கு தெரியவில்லை. வந்து யுகே மணிமாறன், நான் வந்து இந்த கட்சியினுடைய தலைவர், தமிழ் மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், நிறுவனர் நான் தான். சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் வந்து வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். மக்கள் நலனே எங்களுடைய, மக்கள் நலனாக இருக்க வேண்டும், நல்ல முறையில் இருக்க வேண்டும், நல்ல அரசாங்கம் அமைய வேண்டும். நல்ல அரசாங்கத்திற்கு நாங்கள் எப்போதும் ஆதரவு கொடுத்து கொண்டே இருப்போம். இந்த நல உதவி திட்டத்துக்கு எங்களுடைய ஆதரவை அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் மீண்டும் யாராவது படம் எடுத்தால் நாங்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கின்றோம் ஐயா.